வேத வாக்கியங்களை. உங்க வீட்டில் அழகான பூச்செடி வளர்த்துறீங்களா? தண்ணி ஊத்துனா தானே செடி வளரும், உரம் போட்டால் தானே பூ பூக்கும். நாம இயேசுக்குள்ளார வளர தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் வேதம் வாசிக்கணும். நாம வேதத்தை தேடி வாசிச்சா பலம் கிடைக்கும், நல்ல ஜெபிச்சா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். ஜெபம் செய்ய வேதம் வாசிக்க மறந்துடாத. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார், அவைகளால் உண்டாகும் நித்திய ஜீவன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார், அவைகளால் உண்டாகும் நித்திய ஜீவன். வசனம் வேத வசனம் அது அழிந்து போகாது, நிலைக்கும் அது நிலைக்கும் என்று மொழிந்து போகாது. வசனம் வேத வசனம் அது அழிந்து போகாது, நிலைக்கும் அது நிலைக்கும் என்று மொழிந்து போகாது. வேத வசனம் எல்லாம் அற்புதமாமே, ஆராய்ந்து அறிவோர்க்கு பொக்கிஷமாமே. வேத வசனம் எல்லாம் அற்புதமாமே, ஆராய்ந்து அறிவோர்க்கு பொக்கிஷமாமே. ஆராய்ந்து அறிவோர்க்கு பொக்கிஷமாமே, ஆராய்ந்து அறிவோர்க்கு பொக்கிஷமாமே. ஓகே, இன்னைக்கு நாம ஒரு கேம் விளையாட போறோம். இங்க பாரு, இந்த பக்கம் துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன் இருக்குது, அதோ அந்த பக்கம் நீதிமான் எப்படிப்பட்டவன் இருக்குது. ஓகே, இதோ இந்த ரெட் கலரை நான் தூக்கி காட்டும் பொழுது நீ துன்மார்க்கன் இருக்கிற சைடு ஓடி போயிட்டு அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நீ சொல்லணும். அதோ நான் இந்த கலரை தூக்கி காட்டும் பொழுது நீதிமான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நீ சொல்லணும். ஓகே, ஆனா இந்த எல்லோ கலரை காட்டும் பொழுது நீ எங்கேயும் ஓடக்கூடாது, அங்கேயே நிக்கணும். அங்கேயே நின்றுட்டு நீ அமைதியா இருக்கணும். ஓகே, இந்த கேம்ல நீ ஜெயிக்கிறியான்னு பாக்கலாமா? நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைவு திராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். மஞ்சள் கலர் அவனுக்கு நம்ம கை தட்டிடுவோம், எல்லாம் சேர்ந்து கை தட்டிருங்க. இந்த கேம் சூப்பரா ஓடிச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓகே, பாய். நீங்கள் செய்ய நினைப்பதில் சிறந்து விளங்க என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 1:3 பாருங்கள். அதில் நமக்கு ஒரு வாக்குதத்தம் இருக்கு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. அந்த வாக்குதத்தத்தில் விதிமுறைகள் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவைகளுடைய வழியில் நில்லாமலும், 3வதாக பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும். நான் பரியாசக்காரனாக இருக்க விரும்பவில்லை. கெட்ட சேர்க்கை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், ஆனால் அவருடைய பிரியமோ கர்த்தருடைய வேதத்தில் உள்ளது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறது. அவன் நேர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்படி இருக்க வேண்டும்? நீரோடைகளில் நடப்பட்ட ஒரு மரத்தைப் போல இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கும்? செழிப்பாயிருக்கும் அல்லவா? இங்கு ஒரு மரம் இருக்கிறது. செழிப்பாக சிறப்பாக வளரக்கூடிய மரம் வரைகிறேன். இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரம் மிகவும் செழிப்பான மரம். ஏனென்றால் இது நீரோடைகளின் அருகில் உள்ளது. இது நிலைகள் எப்பொழுதும்
உதிர்வதே இல்லை. இது செழிப்பான மரம். இது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய மரம். நான் இன்னொரு மரம் வரையப்போகிறேன். இந்த மரத்திலிருந்து மிக தூரமாக மற்றொரு மரம். இங்கு கவனியுங்கள், இந்த மரம் ஏன் காய்ந்த நிலையில் இருக்கிறது? அதற்கு காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த மரமானது ஆற்றின் அருகே நடப்பட்டிருக்கிறது. எரேமியா 17 சொல்லிருக்கிறபடி இது இருக்கிறது. அவன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேலையை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எப்படி ஒரு மனுஷன் தேவனை சார்ந்திருக்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறானோ, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் இந்த மரமானது எவன் ஒருவன் தன்னை சார்ந்திருக்கிறானோ, சபையை சார்ந்திருக்கிறானோ, அல்லது சபை ஊழியர்களை சார்ந்திருக்கிறானோ, அவன் செய்கிறது எல்லாம் தோல்வியிலே முடியும். தேவன் நம்மை தோல்வியில் வைக்கிறவர் அல்ல. நான் உங்களிடத்தில் ஒரு 2-3 கேள்விகளை கேட்கிறேன். உங்கள் விசுவாசம் இந்த காய்ந்து போன மரம் போன்றதா? எப்படி உங்களுக்கு ஆழமான விசுவாசம் இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆழமான விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது தான் வரும். உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறாரா, அல்லது உங்கள் ஜெபம் வறண்டு போன மரம் போல் இருக்கிறதா? உங்கள் ஜெபத்திற்கு எப்படி தேவன் பதில் கொடுக்கிறார்? யோவான் 15 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதானே அவர் சொல்லுகிறார். அவருடைய சித்தம் எதுவோ அது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? இப்படி இருக்கிறதா, அல்லது இப்படி இருக்கிறதா? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்படி இருக்கிறதா, அல்லது இப்படி இருக்கிறதா? உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது? இப்படி இருக்கிறதா, அல்லது இப்படி இருக்கிறதா? நாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா என்ன சொன்னார்? நான் கொடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்தேன். நான் வாழ்ந்தபொழுது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவளை உட்கண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. தேவனுடைய வார்த்தையை தியானித்தால் நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். தேவனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பிரயோஜனமாயிருக்கிறீர்கள்? நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா, அல்லது பயனற்றவர்களாய் இருக்கிறீர்களா, கனி இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாழ்க்கை வெறுமையாயிருக்கிறதா? நீங்கள் அதிகமான கனி கொடுக்க விரும்புகிறீர்களா? வேதம் சொல்வதை கேளுங்கள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இதை இயேசு சொன்னார். நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீரோடைகளின் அருகில் நடப்பட்டிருக்க வேண்டும். ஏற்ற நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு கனி கொடுப்பீர்கள். நான் கனி கொடுக்கும் கிறிஸ்தவனாக இருக்க முடியும், உங்களாலும் முடியும். உங்கள் சோதனைகளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் ஏற்ற நேரத்தில் கனி கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பீர்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.